வணக்கம். சத்குருவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 7. மரிக்குண்டு சுப்புலாபுரத்து மக்களை வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என ஆசீர்வதித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்ட சத்குரு சாமிகள் திருச்சி லால்குடிக்கு அருகே இருக்கும் ஈ வெள்ளனூருக்கு வந்தார். ஊர் மக்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டு தங்கள் கிராமத்தில் இருந்த மடத்தில் தங்க வைத்தனர். அங்கிருந்தபடி மக்களுக்கு உபதேசம் மட்டுமல்லாமல் நாடி வந்தவர்களுக்கெல்லாம் அருளை வழங்கினார் சத்குரு சாமிகள். அங்கும் சில நாட்கள் நிர்விகல்ப சமாதி நிலையில் இருக்க விருப்பம் தெரிவித்தார். சமாதி நிலையில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன என்றாலும் அவை 8 வகைகள் என்று வகுக்கப்பட்டிருக்கின்றன. சுப்புலாபுரத்தைப் போலவே கிராம மக்கள் தயார் செய்து வைத்திருந்த நிலவறைக்குள் சத்குரு சுவாமிகள் அமர்ந்தார். அன்றைய கால சூழலில் சமாதி நிலை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இதை தவறாக புரிந்து கொண்டு மாவட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். அன்றைய காலம் ஆங்கிலேயோர் ஆட்சி காலம். தகவல் கிடைத்த உடனே அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து சத்குரு சாமிகளின் நிர்விகல்ப சமாதி நிலையை கலைத்தனர். சிறிது நேரத்தில் தாங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொண்டு சத்குரு சாமிகளிடம் மன்னிப்பும் கோரினர். சுவாமிகள் அவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் அவர்களையும் ஆசீர்வதித்ததாக அங்குள்ள கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். திருச்சியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் லால்குடிக்கு அருகில் இருக்கும் ஒரு கிராமம்தான் ஈ வெள்ளனூர். அன்றைய காலத்தில் வெறும் குடிசையாக இருந்த இடத்தில் சுமார் 70 வருடங்களுக்கு முன் ஒரு அழகிய மண்டபம் கட்டியிருக்கிறார்கள். அதனுள் சத்குரு சாமிகளுக்கு ஒரு சிறு கோவிலும் எதிர்புறத்தில் கிருஷ்ணனுக்கு ஒரு கோவிலும் இருக்கிறது. அவற்றை கடந்து உள்ளே சென்றால் 100 வருடங்களுக்கு முன் சத்குரு சாமிகள் பூமிக்கு அடியில் நிர்விகல்ப சமாதி நிலையில் இருந்த இடமும் இன்னமும் அதே அதிர்வுகளோடு இருக்கிறது. இந்த மடத்தில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் வருகிற திருவோணம் நட்சத்திரத்தில் குரு பூஜையும் அன்னதானமும் கிராம மக்களால் நடத்தப்படுகிறது. இவ்விழாவிற்கு ஊட்டியில் இருந்து சத்குரு சுவாமிகளின் பக்தர்களான படுகாஸ் எனப்படும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள் தவறாமல் வருகிறார்கள். கடந்த 2002 மகா கும்பாபிஷேகத்தை கிராம மக்கள் இங்கு வெகு சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். ஈ வெள்ளனூரில் இருந்து புறப்பட்ட சத்குரு சாமிகள் பின் எந்தெந்த இடங்களுக்கு சென்றார் என்ற செய்திகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.